அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பொதுவாக எடுத்துக்கிட்டோன்னா நம்ம வந்து நம்மளை மாதிரி பண்டிகை கொண்டாடுறதுல அடிச்சுக்கவே முடியாது யாராலையும். நம்ம இப்போ நம்மளோட இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளாக அதை கம்மி பண்ணிக்கிட்டு நம்மளாக அதை குறைச்சிக்கிட்டமே தவிர, மற்றபடி இதுக்கு முன்னாடி நம்மளோட முன்னோர்கள் பண்டிகைகளும் சரி, அதுக்கான விளக்கமும் சரி, எல்லாமே சரியாக தான் கொடுத்து வச்சுருக்காங்க. அதை நம்ம தான் வந்து சரியாக பயன்படுத்திக்கிறதோ இல்லை புரிஞ்சுக்கிறதோ கிடையாது. இப்போ அதை மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, இது வந்து எனக்கு என்னோடய பாட்டி சொன்ன கதை தான், இதை நான் வந்து ஞாபகம் வச்சு இதை சொல்லலாம், எல்லாரோடையும் பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ நான் இதை உங்கள்கிட்ட சொல்கிறேன். என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ஊரில் ஒரு மன்னர் இருக்கார். அந்த மன்னர் என்ன பண்ணுறாருன்னா, டெய்லி குளிக்கிறத வந்து அவர் அரண்மனையில் குளிக்கிறதுங்கிறத அவர் விரும்ப மாட்டார். அவர் என்ன பண்ணுவார்னா, அவர் மன்னர் இல்லையா, அதனால அமைச்சர் அவரோட பரிவாரம் எல்லாரும் சூழ்கிற மாதிரி அவர் டெய்லி ஆற்றங்கரையில் போய் தான் அவர் குளிச்சுட்டு வருவார். டெய்லி அப்படி அவர் குளிச்சுட்டு வரும்போது என்ன பண்ணுறாருன்னா, அவர் அவரோட வைர மோதிரம், மற்ற எல்லாமே வந்து அரண்மனையிலேயே வச்சுட்டு போயிட்டாலும் அந்த வைர மோதிரம் ஒன்றே ஒன்று மட்டும் அவர் எப்போவுமே கழட்ட மாட்டார். அவர் அங்கே போயிட்டு அந்த ஆற்றங்கரையில் அந்த படித்துறையில் கழட்டி வச்சுட்டு குளிச்சுட்டு திரும்ப அதை எடுத்து மறக்காமல் தினமும் போட்டு வர்றது தான் அவரோட பழக்கம். ஒரு நாள் அப்படி குளிச்சுட்டு வரும்போது என்ன பண்ணிட்டார், அந்த மோதிரத்தை மறந்துட்டார். அவர் மறந்துட்டார், பக்கத்தில் அவர் கூட போனவங்களும் அவர் அதை மறந்துட்டார் அப்படிங்கிறது அவங்களுக்கும் தோணலை. எல்லோரும் குளிச்சுட்டு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து எல்லாம் அவர் ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு அவரோட நகையெல்லாம் போட்டுட்டு இருக்கும்போது பார்த்தா மோதிரத்தை காணும். அவர் சொல்கிறாரு, அமைச்சர்கிட்டெல்லாம் கூப்பிட்டு கேட்குறாரு, என்னோடய மோதிரம் பார்த்தீங்களா, அங்கேயே வச்சுட்டு வந்துட்டோமா அப்படின்னு கேட்குறாரு. எல்லோரும் போய் தேடுறாங்க, நாங்கள் பார்க்கலையே மன்னான்னு எல்லோரும் குளிச்சு ஆற்றங்கரையில் மறுபடியும் போய் தேடுறாங்க. அதை அப்படி தேடும்போது அங்கேயும் அந்த மோதிரம் கிடைக்கல. எல்லோரும் வந்து சொல்கிறாங்க, இல்லை மன்னா அப்படின்னு. அவருக்கு இந்த மோதிரம் வந்து ரொம்ப ராசியான மோதிரம், இதை காணமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. உடனே என்ன சொல்கிறாரு, எல்லாருக்கும் தண்டோரா போட்டு சொல்லிவிடுங்க, இதை மாதிரி என்னோடய மன்னரோட மோதிரம் காணும், அப்படி யார் கையிலையாவது கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னால் அதை தேடி கொண்டு வந்து கொடுத்துருங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி பொண்ணோ பொருளோ உங்களுக்கு தரோம் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இதே மாதிரி ஊர் ஃபுல்லாக சொல்லிட்டாங்க. ஊர்லேருந்து எல்லார் வீட்லேருந்து வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க, இதை மாதிரி நாங்கள் பார்க்கல மன்னா, ஆனால் நாங்கள் ஆற்றங்கரைக்கு குளிக்க போனோம், இங்கே யாருக்குமே கிடைக்கல அப்படின்னு. இப்படி இருக்கும்போது ஒரே ஒரு வீட்டிலேருந்து மட்டும் யாருமே வரல. உடனே வந்து அமைச்சர் அந்த வீடை தேண்டி கண்டுபிடிச்சி அந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் உள்ளவங்கள போய் விசாரிக்கிறாரு, ஏன் இதை மாதிரி இந்த வீட்டிலேருந்து யாருமே வரல. அவங்க சொல்கிறாங்க, வெளியூர் போயிருக்காங்க அமைச்சரே, நாளைக்கு வந்த உடனே நான் வந்து வர சொல்கிறேன் அப்படின்னு. அதே மாதிரி வெளியூர்லேருந்து அடுத்த நாள் வந்த உடனே சொல்கிறாங்க, இதை மாதிரி உங்கள் வீட்டை வந்து அமைச்சர் கேட்டாருன்னு. அந்த வீட்டில் ஒரு பெண்மணி தான் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனைக்கு போகிறாங்க. அங்கே இதை மாதிரி கேட்குறாங்க, மன்னர் குளிக்க வந்த ஆற்றங்கரையில் இதை மாதிரி மோதிரம் வச்சுட்டு வந்துட்டாரு காணோம், உனக்கு ஏதாவது தெரியுமாம்மா அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மா சொல்கிறாங்க, ஆமாம் என்கிட்ட தான் இருக்குது, நான் தான் குளிக்க போனப்போ பார்த்து எடுத்து வச்சேன், நான் வீட்டில் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா போய் எடுத்துகிட்டு வான்னு சொன்னோன்னே அவங்களும் வீட்டுக்கு வந்து அந்த மோதிரத்தை எடுத்துகிட்டு வந்து மன்னர்கிட்ட கொடுத்துட்டாங்க. இப்போ மன்னர் கேட்குறாரு, உனக்கு என்ன வேணுமா, இல்லை உனக்கு ஏதாவது ஆசை இருக்கா, பொன் வேணுமா, பொருள் வேணுமா, இல்லை அதுக்கு நிகராக உனக்கு வேறு ஏதாவது நான் உதவி செய்யணுமா, என்ன உதவி வேணாலும் நான் கேளு செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அவங்க சொல்கிறாங்க, எனக்கு பொன் பொருள்லாம் வேண்டாமன்னா, எனக்கு ஒரு ஆசை மட்டும் இருக்குது, அதை மட்டும் செஞ்சு கொடுங்க அப்படின்னு. சொல்லுமா அப்படின்னு சொன்னோன்னே அவங்க சொல்கிறாங்க, கார்த்திகை தீபம் வரும் இல்லையா, அந்த கார்த்திகை வர்ற அன்னைக்கு மட்டும் என்ன பண்ணுங்கள், மற்ற யார் வீட்லேயுமே விளக்கு ஏற்றக்கூடாது. அன்றைக்கி நைட்டோ அந்த மாலையிலேருந்தோ யார் வீட்லேயுமே விளக்கு ஏற்றக்கூடாது. ஏன் அரண்மனையில் கூட நீங்கள் ஏற்றக்கூடாது, எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு. இவ்வளோ தானம்மா, கார்த்திகை அன்னைக்கு மட்டும்தானம்மா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துலலாம் விளக்கு மட்டும்தான் இருக்கும் இல்லையா, அதனால அதுவும் இல்லை. கார்த்திகை அன்னைக்கு ஊரே ஒரே இருட்டாயிடுச்சு. அப்படி இருட்டாயிடுச்சுன்னு எல்லோரும் நினச்சிட்ருக்க நேரத்தில் அந்த மோதிரம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க இல்லையா பெண்மணி, அவங்க வீடு மட்டும் வெறும் விளக்கால வீட்டுக்குள்ளே வீடை சுற்றி வெறும் ஒளி வெளிச்சத்தால் அவங்க வீடை மட்டும் அவங்க ஏற்றி வச்சுட்டாங்க. அவங்க வந்து மற்ற எல்லார் வீட்டையும் தான் கேட்டாங்களே தவிர அவங்க வீட்டை அவங்க கேட்டுக்கல. அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, விளக்கு ஏற்றி வச்சுட்டாங்க. மறுநாள் காலையில் இதை பற்றி யாரும் பெருசாக எடுத்துக்கல, அவங்களோட ஆசையை நம்ம நிறைவேற்றி வச்சிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டாங்க. மறுநாள் காலையில் எழுந்துட்டு பார்த்தாங்கன்னா எல்லோரும் அரண்மனையிலையும் சரி மற்ற எல்லார் வீட்டில் இருந்த செல்வங்கள் பொன் பொருள் எதுவுமே இல்லையா, எல்லாமே காணா போயிடுச்சான். யார் வீட்டில் விளக்கு ஏற்றி வச்சாங்களோ அவங்க வீட்டில் மட்டும் தானாகவே செல்வம் பொன் பொருள் அவங்களுக்கு என்னென்ன தேவைக்கு அதிகமானதோ நிரம்பி வழிஞ்சிச்சான் அவங்க வீட்டில். அதனால அதுலேருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த கார்த்திகை அன்னைக்கு நம்ம தீபம் ஏற்றி வழிபடணும் அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள் நம்மளுக்காக கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் இப்போ இருக்க இவங்க என்ன பண்ணுறாங்க, அதோட பொருளும் சரியாக தெரியாமல் அதை கூட சில பேர் ஒழுங்காக கடைபிடிக்கிறது கிடையாது. அந்த தீபம் அதோட மகிமையை எந்த அளவுக்கு அவங்க தெரிஞ்சிருந்தா, மற்ற புத்திசாலித்தனமாக அவங்க வந்து டைரெக்டாகவும் கேட்கல, புத்திசாலித்தனமாக மன்னர்கிட்ட மற்ற எல்லாரோட வீட்லேயும்
லக்ஷ்மி கடாட்சம் போயிட்டு அவங்க வீட்டில் வர்ற மாதிரி மட்டும் அவங்க செஞ்சுருப்பாங்க. அதனால தான் ஒரு ஒரு சின்ன பழக்கத்தையும் கூட ஒரு காரண காரியத்தோடு தான் நம்ம செஞ்சிட்ருக்கோம். நம்ம முன்னோர்களும் அப்படி தான் நம்மளுக்கு அதை சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம பசங்களுக்கோ அதுக்கப்புறம் வர்றவங்க சந்ததிகளோ இதை கடைப்பிடிச்சாங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நன்றி.